கிராஃப்டோனிக்கம் சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹோமே தான் எப்படி வந்து சீசியல் கிராஃப்ட் டெம்ப்ளேட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தோட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஃபுல்லாக உடனே கூட உங்கள் பேருக்கு வந்து சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சீசல் கிராஃப்ட் செய்யறதுக்கு இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சீசலுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ், அப்புறம் கொஞ்சம் மீடியமானது, அப்புறம் கொஞ்சம் பெருசு, அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். சரிங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியுதா? அதுக்கடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி கற்கள் எடுத்திருக்கேன். இது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இது செய்ய போகிறோம், வாட்டர் ஃபால்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கல் கடைசியாக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி ஸ்கார்போன் தான் எதாச்சும் எடுத்துக்கோங்க. சரிங்களா, நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் முக்கியமாக தேவை. இப்போ வந்து நம்ம இப்போ எப்படி கிராஃப்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் ஷேப் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். கார்ட்போர்டு எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து ரவுண்ட் ஷேப்பாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். எதை மீடியமாக சைஸ் வச்சு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டேப் இருந்துச்சுன்னா டேப் டிஸ்பென்சர் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு டேப் எடுத்துக்கிட்டேன். டேப்போட எடுத்துகிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, மேலே இடத்துல இந்த வெளி அவுட்டர் சைடில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டேன். இப்படி வந்து அவுட்டர் சைடில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை விட்டுட்டு இதுக்கு மேலேயும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்படி வந்து அவுட்டரில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே அவுட் சைடில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இது தின்னாக இருக்கும். ஸோ திக்காக இருக்கிறதுக்கு இதே மாதிரியே ஒன்று மூணு மாதிரி செஞ்சு இதே ஷேப்பில் மூணு வந்து கட் பண்ணி இதே மாதிரி மேலே மேலே ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே இருக்கல இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா, இதே மாதிரி இன்னொரு மூணு செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த மாதிரி ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். சரிங்களா, இந்த மாதிரி ரெண்டையும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். மூணு வந்து எடுத்தாச்சு. சரிங்களா, இதை வந்து நம்ம இப்போ வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறோம். நான் வந்து ஹாட் க்ளூ கன்னை வந்து இப்போ ஹீட் பண்ணிக்கிறேன். ஹாட் க்ளூ கன்னை வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஹாட் க்ளூ கன் ஹீட் ஆகிறதுக்குள்ளே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு அதே மாதிரியே கார்ட்போர்டு எடுத்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்டாங்கிள் நான் வந்து எதை மெஷர் பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து ஸ்கேல் வச்சுருப்போம்ல, அதை வச்சு தான் நான் மெஷர் பண்ண போகிறேன். ஒரு குட்டி சைஸில் தான் மெஷர் பண்ணிக்கணும். சரிங்களா, நான் எத்தனை சென்டிமீட்டருக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 8 சென்டிமீட்டருக்கு, ஒரு 10 சென்டிமீட்டருக்கு எடுத்தால் போதும். எடுத்தாச்சு, இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கிராஃப்ட் நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கிராஃப்ட் நைஃப் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் தான் இருக்கும். இன்னும் கிராஃப்ட் நைஃப் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா, இப்போ வந்து இதே மாதிரியே நம்ம இப்போ எது மூணு செஞ்சுருக்கோம்ல, அதே மாதிரி இதையும் நம்ம வந்து மூணு தடவை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறது நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்றும் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் மூணையுமே கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மூணு கட் ஆயிடுச்சு, இதுவும் வந்து கட் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹாட் க்ளூ வந்து ஹீட் ஆயிடுச்சுல, இதை வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதெல்லாம் ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் கரெக்டாக கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன்.
கரெக்டாக இருக்கான்னு, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓட்ட போகிறோம். சரிங்களா, இது சைடில் இருக்கட்டும். இந்த கல் இந்த மாதிரி கல் கிடச்சா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி இது வந்து எல்லா கடைக்கடையிலையுமே கிடைக்கும். சரிங்களா, இந்த மாதிரி கல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கல் வந்து எனக்கு கிடச்சிச்சு, அதனால் நான் இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி அந்த இந்த கல் இல்லை அப்படின்னா, ஓவல் ஷேப்பில் நீங்கள் வந்து ஒரு கல் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, அந்த ஷேப்பில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கரலாம். நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். இதை வந்து பிளேஸ் பண்ணி நம்ம வந்து ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கரலாம். இப்போ ஹாட் க்ளூ கன் ஹீட் ஆகிடுச்சு. சரிங்களா, பாருங்கள் ஹீட் ஆகிடுச்சு ஹாட் க்ளூ கன். இதை யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். இப்போ எப்படி ஒட்ட போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்படி இந்த ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னு சொன்னால், சூப்பர் க்ளூ வாச்சும் இல்லாட்டி ஃபெஃபிக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன், கரெக்டாக இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி எனக்கு கட்டையாக இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இன்னொன்று யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இன்னொரு கார்போர்டு கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு, அதனால் நான் இப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஓவல் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருந்தோம்ல, அதை நான் வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்ணையில் எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணையில் இதையும் பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கல்லாக இருக்குல்ல இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது மேலே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கலர் பண்ண போகிறோம். என்ன கலர் அப்படின்னா, வாட்டர் கலர் மாதிரி, அதாவது ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர் இருக்கும் தெரியுமா, அது வாச்சும் இல்லாட்டி திக் ப்ளூ வாச்சும், நம்ம எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து வாட்டர் கலர் வந்தால் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம், கலர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதுக்கு நான் என்ன கலர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு ப்ரௌன் கலர் இல்லாட்டி க்ரீன் கலர் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இதில் வந்து ப்ரௌன் அண்ட் க்ரீனை வந்து லைட் லைட்டாக டச் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸ்பான்ஜ் ப்ரஷ் இருந்தால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்பான்ஜ் ப்ரஷ் வேணும் அப்படின்னா கூட கமெண்ட்ல சொல்லுங்கள், கண்டிப்பாக போட்டுடலாம். இதே இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து என்ன கலரில் இந்த இடத்துல நடுவில் வந்து நம்ம ஸ்கை ப்ளூ கலரில் அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடி வந்து கீழே சைடில் வந்து பச்சை கலர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கருங்க. இப்போ நான் கலர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன கலர் எடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறேன். அதாவது ப்ளூ யூஸ் பண்ணி நம்ம ஒயிட் இருந்துச்சுன்னா அதோட மிக்ஸ் பண்ணோம்னா ஸ்கை ப்ளூ ரெடி ஆயிரும். அதை நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்கை ப்ளூ வந்து கலர் தீர்ந்துருச்சு, அதனால தான் நான் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். கம்மியான குவான்டிட்டியை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்புறமேட்டுக்கு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் ஒயிட்டும் எடுத்துக்கிறேன். இதுக்கு ப்ளூ யூஸ் பண்ணி நிறையா வச்சு ஒயிட்டை வந்து கூட வைங்க. ப்ளூவை கம்மியாக வச்சு ஒயிட்டு கூட வச்சிங்கன்னா நம்ம ஸ்கை ப்ளூ வந்து ரெடி ஆயிரும். எனக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் தான் ரெடியாக இருந்துச்சு. இதுவும் ப்ளூ மாதிரி தான் இருந்துச்சு, ஸ்கை ப்ளூ மாதிரியே இருந்துச்சு. அப்படியே ஸ்கை ப்ளூ தான் நம்ம கலர் பண்ண பண்ண வந்து ஸ்கை ப்ளூ ரெடி ஆகிட்டே வருது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். சரிங்களா, இதை வந்து யூஸ் பண்ணி இப்போ நான் கலர் பண்ணிக்கிறேன். கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது வச்சுருந்தோம்ல, நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து நடுவில் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரவுண்டாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஒயிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஹாட் க்ளூ யூஸ் இது வச்சுருந்தோம்ல, ஹீட் பண்ணியிருந்தோம்ல, அது ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன்ஸுக்கெலாம் நான் ரவுண்டாக ஒட்டிக்கிறேன். இந்த ஸ்டோனை ஒட்டிக்கிறேன் முதல்.
இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் முதல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த கட் போட்டுட்டோம் சரிங்களா. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைட்லேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி கல்லை வந்து நம்ம ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டிட்டேன், இதை மட்டும் ஒட்டிட்டேன். இதுக்குள்ளே நான் வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி லைட்டாக ஒட்டிட்டு நல்லா அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைட்டாக டிப் பண்ணி நம்ம வந்து நல்லா பக்கமும் நல்லா பண்ணிக்கலாம். அதுக்கும் நான் ஒட்டிட்டு சரிங்களா. அந்த மாதிரி ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒட்டிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணியிருந்தோம்ல, இதுக்கு சைடில் வந்து நம்ம இது இருக்கும் இந்த மாதிரி இருக்கும், அதை முதல் நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வாட்டர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மட்டும் லைட்டாக வாட்டர் யூஸ் பண்ணி இங்கே பண்ணையில் அது வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் நம்ம அப்படி பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி இது வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ பெயிண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இதையும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இதுக்கு நான் என்ன பெயிண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளூ யூஸ் பண்ணோம்ல, அதை ஃபுல்லாக நம்ம வந்து சீசலுக்கு அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வேலை வேலை அடிச்சுக்கிறோம் லைட் லைட்டாக. இந்த மாதிரி எடுத்துட்டு இது ஃபுல்லாக லைட் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயுமே இப்படி ஒட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வாட்டர் வந்து கீழே கொட்டுற மாதிரி தான் பண்ணுறோம் சரிங்களா. இதே மாதிரி இதையும் ஒட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டுறதுக்கு முன்னாடி ஹாட் க்ளூ கன் ஹீட் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்டையை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் இதை நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் எடுத்துட்டேன். இதை வந்து நான் வந்து இதில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் யூஸ் பண்ணி நான் வந்து அடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து அடிச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதுக்கு பெயிண்ட் பண்ணிட்டேன், அதே மாதிரி இந்த இதுக்கும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கங்க. நல்லா லைட்டாக வந்து பெயிண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அவ்வளோதான், இதோட போதும் நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம இதோட ஸ்டிச் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிட்டு இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். கரெக்டாக நீங்கள் இப்படி ஒட்டிடுங்க. முதல் சாய்வாக்கிலே ஒட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை பிடிச்ச மெனிக்கு நம்ம ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிட்டேன். இந்த கல்லில் நான் வந்து ஒட்டியிருக்கேன் சரிங்க. இந்த மாதிரி கல்லில் நான் ஒட்டியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கல் இருந்துச்சுல நம்ம சிப்பி வச்சுருந்தோம்ல,
அந்த சிப்பியை வந்து நான் இதில் வைக்க போகிறேன், இந்த சிப்பியை நான் வந்து இதில் வைக்க போகிறேன் இந்த இடத்துல. அப்போ தான் வந்து கல் கொட்டுற மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அதுவும் ஹார்ட் பியூ ஒன்று யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுட்டேன், சரிங்களா? இதே மாதிரி இந்த மாதிரி லைட் வெயிட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே கல் மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒட்ட முடியாது, ஆனால் லைட் வெயிட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ரெண்டையுமே ஒட்டிக்கிறேன். இதை வந்து இங்கே நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் வந்து மேலே ஒரு டாப்பில் வந்து ஒட்டிக்கிறேன், சரிங்களா? ஹார்ட் க்ளூ ஒன்றை யூஸ் பண்ணி கீழே கீழே நல்லா வந்து அப்படி எடுத்து விட்டிங்கன்னா கீழே வந்துடும், சரிங்களா? இப்போ வந்து நம்மளுடைய சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா அதே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், சரிங்களா? அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வச்சுருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுல்லாக வீடியோவை பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு சப்போர்ட் வரும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ ஃபுல்லாக ஓட்டணும் கூட உங்கள் மொபைல் வந்து, சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று வேணும்னு கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லிடுங்க. தேங்க்யூ.